சுரேஷும் நானும் பாலமந்திர சரோட ஒன்றா ஒர்க் பண்ணோம். சுரேஷ்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய விடாமுயற்சி தான், ஹார்ட் ஒர்க். நாங்கள் படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருந்தப்போ, ஒன்றா படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருந்தப்போ, அவர் வந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார், நைட்டு 7 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்திப்போம். ஒரு 10, 10:30 மணிக்கு சந்தித்து நிறைய பேசிட்டு, சரி சீக்கிரம் கிளம்புறேன், நாளைக்கு இன்னொருத்தர் கதை சொல்லணும் அப்படின்வார். தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போதுமே சோர்வடைஞ்சு நான், சுரேஷ் வந்து சோர்ந்திருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போதும் தன்னை ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடவே வச்சுக்கிட்டு எப்போதுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் எந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸும் தன்னை தோற்கடிக்க அனுமதிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ராங் வில் இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தர் சுரேஷ். அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய, நான் நிறைய கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தது. தொடர்ந்து அவர் அந்த எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கிறது. முதல்ல வந்து தமிழில் ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறமா தெலுங்கில் போயிட்டு படம் பண்ணார். படம் பண்ணிவிட்டு திரும்ப அதே படத்தை தமிழ்லேயும் பண்ணார். பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரகிள், தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தார். எப்போதும் இப்போ வரைக்கும் வந்து சோர்ந்து போகிறதே கிடையாது. அண்ட் தன்னை சரியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தர். இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லி தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ், இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ். சுரேஷ் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி ரியலி விஷ் த ஹோல் டீம் அ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ.